விஜய் அர்ச்சனா அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல சிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு பிரச்சனையினால வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து பல பேரும் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து என்ன ஆச்சு, அச்சுமாக்கு என்ன ஆச்சு, என்னதான் ஆக்சுவலா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணான ஜாரா கிட்டையும் அவங்களோட சிஸ்டரான அனிதா அவர்கள்கிட்டையும் வந்து கேட்டுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே வந்து சோஷியல் மீடியால செம ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்க போடக்கூடிய போஸ்ட் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லாத்துக்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்திருக்க ஒரே கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சுமாக்கு என்ன ஆச்சு, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த குவெஸ்சன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல விஜய் அர்ச்சனா அவர்களோட சிஸ்டரான அனிதா அவர்களும் விஜய் அர்ச்சனா அவர்களோட மகளான ஜாரா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டீடைல்டு ஒரு பிரீஃபான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதை பத்தி நம்ம சேனல்லே கூட ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பாக்கலனா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல இந்த வீடியோட எண்ட்ல என் ஸ்கிரீன்ல வரும், மறக்காம போய் பாத்துருங்க. விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலா அப்படின்ற ஒரு டீடைல்டு பிரீஃபான வீடியோ தான் அது. சோ அந்த வீடியோல வந்து ஜாரா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அச்சுமா அவர்கள் வந்து டோட்டலா வந்து ஃபைன், அவங்களுக்கு வந்து சர்ஜரி எல்லாம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாவே அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் ஃபைனலி பேக் டு ஹோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இதை பத்தி அவங்களே அவங்களோட சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி நான் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் சீக்கிரமா வந்து மீட் பண்றேன் அப்படி மட்டும் இல்லாம வாழ்க்கையை எப்பயுமே வந்து முழுமையா வந்து வாழுங்க, ஏன்னா நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் பல பேரும் அவங்க கிட்ட அவங்களோட நலன் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சரி விஜய் அர்ச்சனா அவர்கள் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா குணமாகி அவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 weeks நியர் பை 1 month வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 month ஆர் இந்த 2-3 weeks அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா அவர்கள் பேக் டு அவங்க ஒர்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் ஹோஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாங்க பேக் டு த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு நடுவில் மேபி அவங்க ஃபேன்ஸ் கூட வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைனா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு ஷேர் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விஜய் அர்ச்சனா அவர்கள் ஃபைனலி பேக் டு த ஹோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வீட்டாக்கிஸ் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து குணமாகி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் பேக் டு ஆக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துருக்க வியூவர்ஸ் நீங்களும் உங்களோட ப்ரேயர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.